வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, நம்ம ஃப்ரெண்டோட கேஜ் தான் பார்க்க போகிறோம். இப்போ அவர் எந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காண்டு. இதுதான் அவங்க வீடு, இதுதான் அவங்களோட புறா. இது வந்து ஹோமரு. இந்த மாடு இருக்கிறது வந்து ஹோமரு. அதோட ஒயிட் வந்து அதோட ஜோடி தான். இது நிறையா புறா கலெக்ஷன் வச்சுருக்காப்புலாம் நம்ம சொல்லாமல் வந்ததுனால புறாவை திறந்து விட்டாப்புல. அதனால் நம்ம சரியாக புறாவில் பார்க்க முடியல. இந்த மேலே பார்த்தா தெரியும் நிறையா புறா வச்சுருக்காப்புல. ஹோமர் இருக்கவட்ட கர்ணன் ஹோமரு, மற்றபடி நாட்டியம் கிராஸு, ஒரு சில புறா கிராஸ் புறம் வச்சுருக்காங்க. நாட்டியம் கிராஸ் இந்த மாதிரி வச்சுருக்காப்புல. நம்ம ஃப்ரெண்டை நிறைய சேல்ஸுக்கு வச்சுருக்காப்புல. இந்த புறா பார்த்தீங்கன்னா ஹோமர். ஹோமர் பிடிச்ச சிக்கு தான். குஞ்சிலே அதோடய சொண்டு ரொம்ப வளைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுல நீ உங்களுக்கு ஏதாச்சும் தீர்வு இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் அவங்களோட புறா. இப்போ வந்து இறங்கும் பாருங்கள். அந்த இருக்க இதை வந்து அந்த நாட்டியம் கிராஸ் ஒன்று நிற்குது ஒயிட் கலரு. இந்த இருக்க அந்த நாட்டியம் கிராஸ் வந்து கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கொடுக்குற மாதிரி இருக்குது. சும்மா நான் அரை மணி புறோட ரேட்டு தான் அதுவும். யாருன்னா வேண்டாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசி வாங்கி தரலாம். இவர்கிட்ட நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காப்புல. கண்டிப்பாக அடுத்த வீடியோலாம் அவர் என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்காப்புல, என்னென்ன புறா வச்சுருக்காப்புல, என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாப்புல, என்னென்ன ரேட்னா வாங்கினாப்புல, எங்கெங்கே வாங்கினாருன்னு கண்டிப்பாக அடுத்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். வாங்க அடுத்த கேஜை பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட கேஜ். கேஜ் செட்டப்பும் நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருப்பாப்புல. இந்த சைடு ஒரு எட்டு பெட்டி, அங்கே ஒரு எட்டு பெட்டி வச்சுருப்பாப்புல. இது சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்த்தாப்புல. லவ் பேர்ட்ஸ் ஓடிடுச்சுன்றார், நல்லா டோர் சரியாக கவனிக்காம விட்டனால ஓடிடுச்சு அப்படின்றாரு. இங்கிட்ட ஒரு எட்டி விட்டு எட்டு பட்டி வச்சுருக்காப்புல, அங்கிட்ட ஒரு எட்டு பட்டி வச்சுருக்காப்புல, நல்லா செட் பண்ணி வச்சுருக்காப்புல. அதுதான் ரோம்பர். அந்த லெஃப்டாக நிற்கிறது வந்து அவரோட ஹோம்பர். நல்லாயிருக்கும் அவரோட கலெக்ஷன் ஃபுல்லாக, சூப்பரான கலெக்ஷனு. இப்போ நிறைய வெரைட்டிஸ் புறா வச்சுருந்தார் முன்னாடி. இப்போ வந்து கொஞ்சம் நோய் வந்தனால நிறைய இதை கொடுத்துட்டார் அவர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்களோட கேஜ். மொத்த கேஜே இதுதான். கிட்டத்தட்ட 30-40 புறா கிண்ண வச்சுருக்காப்புல அவர். இதுதான் ஃபுல் இதை. கீழே ஃபுல்லாக அந்த தகர இரும்பு கட்டில் இருக்குல்ல, அந்த கட்டில் போட்டு அது கீழே 4 காலை ஊட்டியிருக்காப்புல. அதுக்கு மேலே வந்து தார்பாயி கட்டோட்டை போட்டிருக்காப்புல. இது நல்லா இருக்கு. இது ரொம்ப உங்களுக்கு வெறும் 1000-1000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. இந்த கேஜோட ரேட்டு 1000 தான் மொத்தமே செலவாக வந்துச்சு. இதெல்லாம் அவரோட குஞ்சு வச்சுருக்க ஒரு புறா. இது அந்த ஹோமரு. அந்த லெஃப்டில் நிற்கிது, காரில் நிற்கிது, கர்ண புறா தான் அதுவும். இது நார்மல் சாதா புறா, அது குஞ்சு வச்சுருக்கு. இது சாதா புறாவோட குஞ்சு. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு புறா சும்மா ஒரு குடிசுமாக தான் இருக்குதுண்ணா. இது ஒரு முட்டை போடுறதுக்காண்டி இருக்க ஒரு ஃபீமேல். இது நல்ல ஃபீமேல். இது முட்டை போடுறதுக்காண்டி உட்காந்துருக்கு. இதுவும் அது மாரி இது ஃபீமேல். இதுதான் கர்ண. கர்ண ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாயிருக்கும். நல்லா குவாலிட்டியான கர்ணா, கிளப்பில் உள்ள கர்ணா இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா